வணக்கம். டாக்டர் ஜாக்கிர் ஹுசைன், சீனியர் இஎன்டி கன்சல்டன்ட். இந்த காணொளியில் நம்ம நாக்கில் வடவு வந்தால் அது நோயாளிகளுக்கு என்ன புகார் இருக்கும், அதோட ரீசன் என்ன, காரணம் என்ன, ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட் செய்யணுமா வேண்டாமா, அதோட ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். நாக்கோட வடவுன்னு சொல்லும்போது ஃபிஷர்ட் டங்க், அது பார்த்தா ஒரு பிக்சர் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். அது இந்த மாதிரி, இந்த பிக்சரை காட்டுற மாதிரி இருக்கும். நாக்கு பார்த்தா நாக்குக்கு மேலே இந்த மாதிரி வடவு இருக்கும். இதோட டெப்த் கேட்டிங்கன்னா, இது 1 மில்லிமீட்டர்லேருந்து 6 மில்லிமீட்டருக்கும் டெப்த் இருக்கும். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கலாம் இதில். இதில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இருக்கலாம், லாஞ்சிடியூனலாக, இல்லாட்டி ட்ரான்ஸ்வர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டு வடவு பேரலாக இந்த மாதிரி வரலாம். இது இப்போ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வரலாம். அநேகமாக இது ஆரம்பமாகிறது சின்ன வயசுலேயே ஆரம்பமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வயசு ஜாஸ்தியாகி வரும்போது அந்த வடவோட டெப்த்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஃபேமிலியில் எல்லா பேருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட், அப்பா அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த சிண்ட்ரோம் சைல்டில் குழந்தைங்களுக்கு, 2 சிண்ட்ரோம் சைல்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிளியர் கட்டாக இருக்கும். இந்த ஃபேமிலிஸ்டில் இருக்காது, ஆனால் குழந்தைகளுக்கு இருக்கும். அது டவுன் சின்ட்ராமும் மெல்கர்சன்ஸ் ரோசன்தால் சின்ட்ராமும். இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வரும்போது என்ன பிரச்சனைனா, சாப்பாடுக்கு அப்புறம் கரெக்டாக க்ளீன் பண்ணலைன்னா அதுக்கு உள்ள இந்த விடவுக்குள்ள பாக்டீரியா அடுக்கு எல்லாம் இருந்து அங்கேருந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ யூஸ்வலி இந்த மாதிரி வரும்போது பேஷண்ட்க்கு நோயாளியோட புகார் ஒன்றும் இருக்காது. இது கண்ணாடியில் பார்த்து ஏன் இப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. சில நேரம் நம்ம சொன்ன மாதிரி பாக்டீரியா ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா அது நாக்கில் இரிட்டேட் பண்ணும். அதே மாதிரி சாப்பிடும்போது எரிச்சல் மாதிரி இருக்குன்னு டாக்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, வாயிலிருந்து ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வருதுன்னு டாக்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னும் சொல்ல கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கம்மி தான், ஜாஸ்தியும் கம்ப்ளைண்ட் ஒன்றுமே இருக்காது. காட்டுறதுக்கு மட்டும்தான் மெயினாக வருவாங்க. இது பயப்படுற மாதிரி ஒரு வியாதி கிடையாது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் ஒன்றுமே தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே செய்யலைனாலும் பரவாயில்ல. இதில் நீங்கள் வா கம்ப்ளீட்டாக க்ளீனாக வைக்கணும். பல்லு க்ளீனாக இருக்கணும், மோனை க்ளீனாக இருக்கணும், கம்ஸ் க்ளீனாக இருக்கணும், அதே மாதிரி நாக்கு வடித்து க்ளீனாக வைக்கணும். ஒரு தடவையும் சாப்பாடுக்கு அப்புறம் வா குப்ளிக்கிறது நல்லது, ஓரல் ஸ்வாஷ் செய்கிறது நல்லது. அது டங் கிளீனரை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ப்ரஷ்ஷோட பின்னாடி வச்சு க்ளீன் பண்ணலாம். 1 நாளைக்கு 2 தடவை ஒரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் வா க்ளீன் பண்ணணும். வெறும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி உப்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி அந்த உப்பு தண்ணியில் அந்த ப்ளெயின் தண்ணியில் கொஞ்சம் துளசி லீவ்ஸ் போட்டு க்ளீன் பண்ணலாம், இல்லாட்டி டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணலாம். ஒரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் அவ்வளோ நல்லது. இதெல்லாம் இல்லை, ப்ளெயின் வாட்டர் வச்சு ப்ளெயின் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலும் குப்பிச்சாலும் பரவாயில்ல, க்ளீன் பண்ணாலும். மெயின் பாயிண்ட் என்னென்னா அது க்ளீனாக இருக்கணும். அந்த அந்த ஃபரோக்குள்ளே அந்த டெப்த்துக்குள்ளே ஒன்றும் இருக்கக்கூடாது, பாக்டீரியா இருக்கக்கூடாது. அந்த விடவுக்குள்ளே ஒன்றும் இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அப்படி இருந்தாலே அது காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். காம்ப்ளிகேஷன் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்.